மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலிருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-9-9-4. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு, குறிப்பாக குழந்தைகள் நலத்துக்கான கேள்விகளுக்காக சிறப்பு பதில் அளிக்கிறதுக்காக சவிதா மெடிக்கல் சென்டர்லேருந்து டாக்டர் குமுதா வந்திருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் கிருத்திகா. ஓகே, குழந்தை நலம் அப்படின்றது வந்துட்டு எல்லா பெண்களுமே ரொம்ப ரொம்ப ஈடுபாடாக செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. பட் குழந்தை பிறந்தது பிறகுதான் டாக்டர் கிட்ட ஒவ்வொரு விஷயமும் கேட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் டே ஒன்லேருந்து அவங்க இருக்காங்க. பட் குழந்தை நலம்ன்றது அவங்க குழந்தை கன்சீவான தருணத்திலேருந்தே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை பற்றி இன்னைக்கு பேசலாம் மேம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு குதூகலமான ஒரு நிகழ்ச்சி. அதனால ஒரு அம்மா வந்து தாய்மை அடைந்தவுடனே, கர்ப்பம் ஆனவுடனே அவங்க உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க போய் செக்அப் பண்ணிக்கிட்டு அந்த கர்ப்பத்தை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க உடல்நிலையில் ஏற்பட மாற்றங்கள், முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு அனீமியா ரத்த சுகை வரலாம், இல்லை ரத்த அழுத்தம் அதிகமாகலாம், இல்லை சர்க்கரை வியாதி வரலாம். அந்த மாதிரி செக்கப்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு அப்போ குழந்தை வளர்ச்சி கர்ப்பத்துக்குள்ளே நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த இடத்துல இந்த குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படிங்கிறதும் முதலே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த செக்கப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கர்ப்ப காலத்துலேருந்து சுமார் 5-8 செக்கப்பாவது அந்த அம்மா வந்து டாக்டர்கிட்ட போய் கட்டாயம் பார்த்துக்கணும். அவங்க உடல்நிலையை பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிட்ற ஆகாரமும் சத்தான உணவு இருக்கணும். ஏன்னா அவங்க கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உள்ள வளர குழந்தைக்கும் ஊட்டச்சத்து தேவை அதிகமாக இருக்கிறது. அதனால் அதுக்கு நல்லா அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கணும். அது அப்புறம் சந்தோஷமான மனநிலை இருக்கணும். அதனால தான் குடும்பத்தில் இருக்கவங்களும் அந்த கர்ப்பமான அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கும்போதும் அந்த குழந்தையோட வளர்ச்சி நன்றாக வளரும். அப்புறம் குழந்தை பிரசவம் ஆனவுன்னு அவங்க என்ன பண்ணணுங்கிறது முன்னாடியே கர்ப்ப காலத்திலே அவங்க விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதை அம்மா மட்டும் தெரிஞ்சுக்காமல் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அந்த கணவர் அப்புறம் அவங்க சுற்றி இருக்க உறவினர்களும் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக அவங்க இருக்க முடியும். ஓகே, ப்ரெக்னென்சிலேருந்தே வந்துட்டு குழந்தைகளுக்கான கேரை ஸ்டார்ட் பண்ணிடணும். அதே போல் குழந்தைகளை சார்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு குழந்தைகளை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆன் திஸ் நோட் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். லைன்ல தான் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, நான் திருநாமலின் பேசுறேம்மா. என் பேர் கார்த்திகா. ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறேம்மா. ஓகேம்மா, உங்க வயசு சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்ங்க, சொல்லுங்க. மேடம், நான் வந்து என் பொண்ணு வந்து இப்ப கன்சீவ் இருக்குது மேடம், 3 மந்த்ல. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்க. நீங்க என் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போது எப்படி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் மேடம்? இல்லை, இப்போ அவங்க வந்து முக்கியமாக டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணி கர்ப்பம் வந்து கர்ப்பப்பையில் தான் இருக்குதான்னு முதல் செக்கப் பண்ணிக்கணும். அது நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உணவில் அவ்வளோ நாட்டம் இல்லாமல் கொஞ்சம் வாந்தி மயக்கம் அதெல்லாம் இருக்கலாம். அப்போ வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திரவ ஆகாரமோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஆகாரமோ அதை வந்து அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சாப்பிடணும். ஏன்னா மொத்தமாக பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா எடை ரொம்ப குறைந்து அப்புறம் குழந்தை வளர்ச்சியும் பாதிக்கும். அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 18-22 வாரத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த உள்ளே இருக்க குழந்தையோட உறுப்புகள் எல்லாம் சரியான நிலையில் உருவாகியிருக்கா அப்படிங்கிற ஒரு செக்கப்பும் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த 22 வாரத்துக்கு அப்புறமும் 1 மாதத்துக்கு 1 டாக்டர் கிட்ட பார்த்து அவங்களோட எடை அப்புறம் ரத்த அழுத்தம் யூரின்ல வந்து சுகர் இல்லாட்டா ஆல்புமின்கிற ஒரு அந்த சத்து புரத சத்து வெளியேறுதா அப்படிங்கிற செக்கப்லாம் பார்க்கணும். முக்கியமாக கால் வீக்கம் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் தேவையான ரத்த டெஸ்ட்டுகளும் பிளட் டெஸ்ட்டு சிலதெல்லாம் பண்ணணும். அதையும் அவங்க பண்ணிட்டானா அவங்களோட ஹீமோக்ளோபின் ஸ்டேட்டஸ், ஏன்னா முக்கியமாக ப்ரெக்னென்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்த சோகை வரலாம். அந்த வந்து ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா, அப்போது அப்படி குறைவாக இருந்தாக்கிட்ட அவங்க அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிடுங்கிற ஒரு மாத்திரை கட்டாயம் தினமும் சாப்பிட வேண்டியிருக்கும். அது கூட கால்சியம் மாத்திரையும் அவங்க சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி உணவு மட்டும்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மெடிக்கல் செக்அப்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த அம்மாவுக்கு என்ன தேவையோ
அந்த மாத்திரைகளை அவங்க கரெக்டாக சாப்பிடணும். இப்போ சில தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கலாம், அது கரெக்டாக இருக்கான்னு அவங்க செக்அப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செக்அப் பண்ணிக்கிட்டு அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்குது, குழந்தையோட வளர்ச்சி உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்கணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஓகேம்மா, டாக்டர் சொல்லக்கூடிய எல்லா பரிசோதனையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக செய்ய வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன சார்? தாஜுதீன் அராபத். சார், நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். டிவி பார்த்து பேசாதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? தேனி மாவட்டம். ஓகே சார், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? கம்பத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப இது யாருக்கான கேள்வி சார்? மேடம், என்னோட குழந்தை வந்து 2 வயசு ஆயிடுச்சு. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கா? ஆமா மேடம், 4.5 தான் இருந்துச்சு. ஓ, அப்போ அந்த குழந்தைக்கு நிறைய ரத்த சோகை இருக்குங்க. அந்த ரொம்ப லோவா இருக்குது ஹீமோகுளோபின், என்ன காரணம் கட்டாயம் மருத்துவ பரிசோதனை நீங்க பண்ணணும். அந்த நிலைமையில இருந்தேன்னா அந்த ரத்த சோகை வந்து ஈவன் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணி ஃபெயிலியர் உண்டு பண்ணும். ஆகையினால தயவு செய்து மருத்துவமனைக்கு சென்று இந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுக்கு சிவியர் அனிமியான்னு இதை சொல்லுவோம், அதுக்கு என்ன காரணம் நீங்க கண்டுபிடிச்சு அந்த தேவையான வைத்தியம் பண்ணணும். டாக்டர் கிட்ட போய் காமிச்சிங்களா? ஆ, கட்டாயம் போய் நீங்க டாக்டர் பா. டெஸ்ட்ல போட்டு அப்பீட் பண்ணிட்டாங்க. ஆ, கட்டாயம் ஆதாம் மேடம், வந்து ஒரு தலசீமியாங்க ஒரு அட்டாக் ஆயிருக்கு. ஓ, தலசீமியா நோய் இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு தொடர்ந்து ரத்தம் ஏத்த வேண்டிய நிலைமை இருக்கும். இந்த தலசீமியா நோய் அந்த குழந்தைக்கு மட்டும் இருக்கும்போது உங்க ரெண்டு பேருக்கும் டெஸ்ட் பண்ணி அந்த ட்ரெயிட் இருக்கா, அடுத்த குழந்தைக்கு அது வருமா அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டும் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ மருத்துவ பரிசோதனைகள் இருக்குது. நீங்கள் கட்டாயம் அந்த பரிசோதனைகளையும் பண்ணுங்கள். அப்புறம் இந்த குழந்தைக்கு நீங்கள் ரத்தம் கொடுத்தா கூட அந்த குழந்தைக்கு 3 வாரத்துலேருந்து 1 மாதத்துக்கு ஒருக்க அந்த குழந்தைக்கு திருப்பியும் ரத்தம் ஏற்ற வேண்டிய நிலைமை இருக்கலாம். ஆகையினால இங்கே தொடர்ந்து இந்த குழந்தைய நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த மாதிரி தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெயிட் ஏறி இந்த குழந்தைய நல்லா அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா விளையாடுறது அதெல்லாம் அவங்க பண்ண முடியும். இல்லாட்டா ரொம்ப இந்த மாதிரி சிவியர் அனிமையாக இருக்கும்போது அந்த குழந்தை வீட்டிலேயே சோர்ந்து உட்காந்துருவாங்க. ஸோ ஆகையினால நீங்கள் கட்டாயம் இந்த குழந்தைக்கு தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று இந்த ரத்தம் ஏற்றிக்கிறதும் அப்புறம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் டெஸ்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கும் அந்த ட்ரெயிட் இருக்குதான்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான வைத்தியமும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? அனிதா மேம், திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். ஓகே அனிதா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகேமா, உங்களோட ஏஜ் என்னமா? அவங்களோட ஏஜ் வந்து 24 மேம். ஆ, சொல்லுங்க, பேசலாமா? சொல்லுங்க, என்ன வேணும்? ஓகே மேம். ஆ, ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம்ங்க மேம். என் தங்கச்சி வந்து 1 மந்த் டேட் தள்ளி போறா, ஆனா செகண்ட் மந்த்ல எப்படியாவது போயிடுது. எந்த வேலையுமே செய்யாம இருந்தா கூட எப்படியாவது அபார்ட் ஆயிடுது மேம். டாக்டர் கன்சல்ட் பண்ணா அது எப்படி எந்த வேலையும் செய்யாம போகாது, பாடி எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 3 or 4 times இதே மாதிரி நடக்குது அவளுக்கு. என்ன வயசாவது அவங்க தங்கைக்கு? 24 மேம். 24. அவங்க கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுதுங்க? 1 year ஆகுது மேம். 1 இயர்லயே 4 தடவை அபார்ஷன் ஆயிடுச்சுங்களா? அதாவது முதல் 12 வாரத்திலேயே கர்ப்பம் வந்து கலைஞ்சு போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட், இப்போ பிடிஆர்எல் டெஸ்ட், அந்த நிறைய ஜெனட்டிக் டெஸ்ட்டும் அவங்க பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அபார்ஷன் ஆச்சுன்னா அந்த அபார்டஸ்ன்னு சொல்ற வெளிவர
அந்த பிண்டத்துலேருந்து எடுத்து சதையும் டெஸ்ட் பண்ணனா, ஹிஸ்டோபெத்தாலஜியும் அப்புறம் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணனா, நம்ம என்ன பிரச்சனைக்காக இந்த குழந்தைகள்லாம் இப்படி ஒரு மாதத்துக்குள்ளேயே அபார்ட் ஆகுதுங்கிறத ஓரளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆகையினால அவங்கள வந்து கட்டாயம் மருத்துவமனைக்கு சென்று அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் அவங்க பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அந்த கர்ப்பம் தங்கறதுக்கு முன்னாடியே அவங்க சில ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முதல் ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் பண்ணி அவங்க குரோமோசோம்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கர்ப்பம் தங்கினா நல்லது. அது மட்டும் இல்லை, அந்த கர்ப்ப காலத்தில் அவங்க ஒரு மாதத்துக்குள்ளே வருதுன்னா அது வேலை மட்டும் செய்கிறது மட்டும் காரணம் இல்லை, வேறு ஜெனட்டிக் முக்கியவாசி ஜெனட்டிக் இல்லை குரோமோசோமல் பிரச்சனைகள் இருக்கும்போது தான் இந்த மாதிரி சீக்கிரமாக அபார்ஷன் ஆகும். அதனால் அந்த மரபணு டெஸ்ட்டுகள் எல்லாம் நீங்கள் கட்டாயம் பண்ணி இந்த அம்மாவுக்கு முதலே கர்ப்பம் தங்கிறதுக்கு முன்னாடியே பண்ணி அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற தீர்வு பெற்ற பிறகு அவங்க வந்து பிரெக்னன்சி தங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பொதுவாக வந்துட்டு பிரெக்னன்சின்றது ஒரு டிவைனான விஷயமா இருந்தாலும் நியூ மதருக்கு வந்துட்டு குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறதுன்றது ஒரு அவேர்னஸ் இருக்காது. அவங்க பாட்டிமார்கள்னா தாய்மார்கள் சொல்றது வச்சு தான் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸே கிடைச்சிருக்கும். ஸோ ஆஸ் அ டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு நியூ மதர் அவங்களோட குழந்தைகளை எப்படிலாம் பார்த்துக்கலாம் மேம்? இப்போ நீங்கள் குழந்தை பிறந்த ஒன்னுலேருந்து அவங்களோட கவனிப்பை ஆரம்பிக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரசவம் நார்மல் பிரசவமோ இல்லை சிசேரியன் பிரசவமோ ஆனவன இவன் குழந்தை பிறந்தவன தொப்புள்கூடிய கட்கூட பண்ணாமல் அம்மாவோட மேலே போடுறோம், வயிற்று மேலே போடுறோம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு காண்டாக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, அப்படி போடும்போது அவங்களுக்கு அதிக ரத்த ஓட்டம் வந்து குழந்தைக்கு அம்மா கிட்டேருந்து போகிறது. ஸோ இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழித்து தான் தொப்புள் கொடியே கட் பண்ணுறோம். அந்த முதல் இது வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரத்தம் உள்ள டிரான்ஸ்ஃபியூஷன் ஆகுது, நம்பர் ஒன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தொப்புள் கொடியிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்து அம்மா கிட்ட மார்பகத்தில் தான் குழந்தைய நம்ம போடுறோம். ஃபஸ்ட் அந்த காண்டாக்ட் வந்து ஒன்று பாச பிணைப்பு, ரெண்டாவது குழந்தைக்கு உடல் சூடு கதகதப்பு நல்லா கொடுக்குது, மூணாவது வந்து இந்த குழந்தை அம்மாவோட ஸ்மெல்லு பால் வாசனை பார்த்து தானே அந்த அம்மாவோட மார்பகத்தை நோக்கி தாய்ப்பால் கொடுக்குது. ஏன்னா நம்ம முதல் குழந்தை பிறந்த உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த மாதிரி தாய்ப்பால் வந்து ஒரு மணி நேரத்தில் குடித்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையான விஞ்ஞான கண்டுபிடிப்பு இருக்குது. ஆகையினால இதை வந்து அம்மா டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி இப்போ நாங்கள் எல்லாம் சொல்கிறோம். ஸோ அதனால் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அம்மாவோட மார்பகத்துக்கு போய் அங்கே ஒரு மணி நேரம் அப்படியே அவங்க பிடிச்சு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், அவங்களோட முகத்தில் இருக்க ஏற்படுற மகிழ்ச்சி, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ முதல் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய தாய்ப்பால், அதாவது சீம்பால் நம்ம சொல்கிறதுல, அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, புரதம் அதிகமாக இருக்குது. ஆகையினால இதை முதல் தடுப்பூசின்னு கூட நாங்கள் சொல்கிறோம் மருத்துவ உலகத்தில். ஸோ அந்த சீம்பால் கிடைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான தாய்மார்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த குழந்தையை எப்போவும் தன்னோடையே வச்சுக்கணும், 24 மணி நேரமும் அம்மாவோட உடல் சூட்லேயே பக்கத்திலேயே வச்சு அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து உடல் வெப்பநிலை குறையாமல் அதிலிருந்து ஏற்படக்கூடிய மார்பிடிட்டி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு குறையும். ரெண்டாவது அவங்க பார்க்க வேண்டியது. மூணாவது பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த பிறந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அம்மா கிட்டேருந்து கிடைக்குது, அதனால் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் ஈஸியாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆகையினால அந்த நோய் தடுப்புக்காக அவங்க கை சுத்தம், எப்போவுமே குழந்தைய கையை அலம்பிட்டு நல்லா தொடணும். அப்புறம் முக்கியமாக அவங்க பாத்ரூம் அங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா சோப் போட்டு அலம்பிட்டு வந்து தான் குழந்தைய எடுக்கணும். மற்றவங்க யாரும் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த நல்ல அந்த கை சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நம்ம தொப்புள் கொடியிலெல்லாம் ஒன்றும் போடக்கூடாது, ட்ரையாக வச்சுக்கணும். ஏன்னா அது வழியாக, ஏன்னா அது ஒரு ரா சர்ஃபேஸ் ஏரியா, அது வழியாக வந்து நோய்க்கிருமி தாக்கம் ஏற்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லெலாம் முந்தி காலத்தில் சாணியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போல்லாம் யாரும் வைக்கிறது இல்லை. இப்போது அங்கே வந்து பவுடரோ போரிக் ஆசிட் அந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் போடக்கூடாது, கட்டாயம் அதை அப்படியே உலர்ந்த நிலையில் வைக்கணும். அது மேலே ஒன்றும் ஒரு அப்ளிகேஷனும் போடக்கூடாது. அது அதே மாதிரி கண்ணுக்கு மை வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் அந்த குழந்தைக்கு வைக்காமல் இருந்தால் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது குறையும். அப்புறம் வந்து குழந்தைய டெய்லி பாத், அதாவது குளிக்க வைக்கிறதெல்லாம் அவங்க பண்ணலாம். தாய்ப்பால் வந்து குழந்தை அழும்போதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இப்போ நிறைய அம்மாக்கள் கேட்பாங்க எத்தனை தடவை டாக்டர் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு அட்லீஸ்ட் 8-10 தடவையாவது தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்கணும். அதுவும் முக்கியமாக இரவு நேரத்தில் அவங்க தாய்ப்பால் கொடுத்தனா புரோலாக்டின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது, ஆகையினால அவங்களுக்கு பால் அந்த சுரப்பு வந்து அதிகமாகுது. ஆகையினால அவங்க இரவிலையும்
தாய்ப்பால் கொடுக்கணும். ஸோ அப்போ அவங்க வந்து எப்படி பிடிச்சு கொடுக்கணும், அப்புறம் அந்த குழந்தையோட வாய் மார்பகத்தில் எப்படி பொருந்தி இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இப்போ டாக்டராக நம்ம இருந்தாலும் அப்போ அதை இதை வந்து பாட்டிமார்கள்லாம் முதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்களுக்கும் அந்த பயிற்சி தேவைப்படுது. அந்த குழந்தைய நல்லா பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து வேண்டிய தாய்ப்பால் கிடைக்கும். அதே மாதிரி இந்த குழந்தை எவ்வளோ நேரம் பால் கொடுக்கணும், அப்படி ஒரு சைடு எத்தனை தடவை கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்குது. குழந்தை எவ்வளோ நேரம் பால் குடிக்குதோ, முக்கியமாக ஒரு 15-20 நிமிஷம் அவங்க ஒரு சைடு குடிப்பாங்க, குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா தான் அடுத்த மார்பகத்துக்கு அவங்க போகணும். முக்கியமாக ஏன் இதை வந்து 15-20 மினிட்ஸ் அவங்க கொடுக்கணும்னா, இப்போ முதல் வர பால் வந்து 4 மில்க் நாங்கள் சொல்லுவோம், அதில் தண்ணி கார்போஹைட்ரேட் அதெல்லாம் இருக்குது. ஆனால் பின்னாடி வர மில்க்கு ஹைன் மில்க் சொல்லுவோம், அதில் தான் கொழுப்பு சத்து இருக்கும். ஸோ குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் நம்மளுக்கு கிடைக்கணும். புரதமும் தேவை, கொழுப்பு சத்தும் தேவை, அதே மாதிரி மாவுச்சத்தும் கார்போஹைட்ரேட்டும் தேவை. ஸோ எல்லாம் கிடைக்கணும்னா இந்த குழந்தைக்கு அந்த அம்மா மார்பத்துலேருந்து கடைசி பால் வர வரைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த சைடு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது குழந்தையும் நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போது குழந்தை வந்து பால் குடிச்சிட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா உறங்குவாங்க, தூங்குவாங்க, அழமாட்டாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு தாய்ப்பால் நல்லா கிடைக்குதா அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா குழந்தையோட எடை எடுத்து பார்க்கறது, அப்புறம் ஒரு நாளைக்கு 6-8 தடவை யூரின் அவங்க போயிட்டு நல்லா பால் குடித்தோடனே நிம்மதியாக தூங்குவாங்க. அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டூலிங்கும் நல்லாயிருக்கும். அதாவது அவங்க மோஷன் போகிறது, காட்டு மலம் போனதுக்கப்புறம் நல்லா எல்லோ கஷ்டம் இல்லாமல் அவங்க போவாங்க. அதனால் அடிக்கடி வயிற்றில் காலிக்குன்னு சொல்கிற வயிற்று வலி அதெல்லாம் அவங்களுக்கு வராது. அதனால் தொடர்ந்து இவங்க தாய்ப்பால் 1 மணி நேரத்துக்குள்ளே ஆரம்பிச்சுட்டு 8-10 முறை டெய்லி அவங்க குழந்தை அழும்போதெல்லாம் கொடுத்துட்டு 6 மாதம் வரைக்கும் தொடர்ந்து தாய்ப்பால் மட்டுமே அவங்க கொடுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம தாய்மார்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி தாய்ப்பால் ஒரு அம்மா கொடுக்கணுன்னா அந்த ஃபேமிலி சப்போர்ட்டும் ரொம்ப தேவை. ஏன்னா முதல் குழந்தைய வந்து நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்குவோம், அப்போ 2வது குழந்தை வரும்போது அவங்க வீட்டு வேலையும் செய்யணும், தாய்ப்பாலும் கொடுக்கணும்போது அப்போ அந்த ஃபேமிலி சப்போர்ட் அங்கே சுற்றி இருக்கிறவங்க அந்த அம்மாவுக்கு வந்து அந்த டைம் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு டைம் அவங்க வேலையை கவனிச்சிக்கிட்டு அவங்க டைம் கொடுத்தாங்கன்னா அந்த அம்மா நிம்மதியாக தாய்ப்பால் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஃபேமிலி சப்போர்ட்டும் தேவை. ஸோ இந்த மாதிரி நம்ம தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இம்யூனைசேஷன் 3வது ரொம்ப முக்கியமான விஷயம். தடுப்பூசிகள், இப்போ நோய் தடுப்பு நிறைய தடுப்பூசி போடுறதுனால இந்த அந்த வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ்ஸு நம்ம ரொம்ப குறைச்சிருக்கோம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பிறந்த உடனே பிசிஜி, ஹெப்படைட்டிஸ் பின்ற மஞ்சள் காமாலை ஊசி, அப்புறம் போலியோ ட்ராப்ஸ் போடுறோம். ஸோ தொடர்ந்து 1 வயது வரைக்கும் 3 டோசஸ் போட்டு, அப்புறம் 9 மாதத்தில் அந்த மீசல்ஸ் வேக்சின். ஸோ இந்த மாதிரி உரிய காலத்தில் வந்து தடுப்பூசி போடுறதுனால அந்த குழந்தைக்கு அந்த வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ் நம்ம வராமல், முக்கியமாக போலியோ, தொண்டை அடைப்பான், ரணஜன்னி, அந்த டெட்டனஸ்ங்கிறது இப்போ கிடையவே கிடையாது. நியோனேட்டல் டெட்டனஸ் நம்ம ஒழிச்சாச்சு, போலியோ வந்து எந்த குழந்தைக்கு வராமல் நம்ம தடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ் அது வந்து உயிரை காக்கிறதுக்கு இந்த டிசீசஸ் வந்து ரொம்ப வேக்சின்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலோட அம்மா வந்து கூடுதல் உணவு, வீட்டிலேயே பண்ணக்கூடிய உணவுகள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சேர்த்துக்கணும். 1 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சமைக்கிற எல்லா உணவும், குழந்தை வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு மற்ற எல்லா உணவும், குடும்பத்தில் சாப்பிட்ற எல்லா உணவும் அவங்களால சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி உணவு கொடுக்கும்போது குழந்தையோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். நம்ம பீரியாடிக்காக எடை பார்த்து அந்த குழந்தை வந்து அந்த வயதுக்கேற்ற எடை இருக்கா, நல்லா உயரம் வளர்கிறாங்களா, அப்புறம் தலை சுற்றளவு பார்ப்போம், அதுவும் நல்லா வருதா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க, பார்க்கணும். முக்கியமாக இதை வந்து நிறைய அம்மாக்கள் வந்து சாப்பாடு கொடுக்கறது தான் ரொம்ப ஒரு முக்கிய வேலையாக நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து டெவலப்மெண்ட், அதாவது மூளை வளர்ச்சிக்கும் நம்ம தூண்டுதல் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம 5 ஐம்புலன்களை வந்து அவங்க தூண்டணும். அதுக்கு அம்மா வந்து குழந்தையோட பேசணும், பார்த்து விளையாடணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுவையான உணவு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இன்டராக்ஷன்ஸ், இப்போ ஃபேமிலி இன்டராக்ஷன்ஸ், குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் அந்த குழந்தையோட விளையாடி, பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு புரியும், அம்மாவோட வாய்ஸ் புரியும், அப்புறம் கிட்ட கொண்டு போய் அவங்க முகம் புரியும். அதனால தான் அவங்களுக்கு 6 மாதத்தில் முகம் பார்த்து, அம்மாவோட முகம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம தூண்டுதல் ரொம்ப கொடுக்கணும். அதில் அந்த தூண்டுதலில் விஞ்ஞானம் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா மனிதனால் கொடுக்கக்கூடிய தூண்டுதல் ஸ்டிமுலேஷன், நம்ம சுற்றி இருக்கவங்க கொடுக்குற ஸ்டிமுலேஷன் தான்
ரொம்ப உபயோகமாக இருக்கு. இப்போ நீங்கள் மூளை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, பிறந்தலேருந்து முதல் 3 வருஷத்தில் தான் மேக்ஸிமம் 90% பிரெயின் க்ரோத் நடந்துடுது. ஸோ அதனால அந்த 3 வருஷத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ இன்புட் உள்ள குழந்தைக்கு பிரெயினுக்கு நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவோ அந்த குழந்தை நன்றாக வளர்கிறதுக்கு பின்னாடி வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த முதல் 3 இயர்ஸ் வந்து இந்த தாயும் அந்த குடும்பமும் அந்த குழந்தைக்கு மூளை தூண்டுதலுக்கு ஸ்டிமுலேஷனுக்கு அந்த வளர்ச்சிக்கு நல்லா அவங்க வந்து பண்ணணும். ஒன்றும் அதுக்காக பெருசாக பண்ணணும், நம்ம பண்ணிட்டு இருந்தது தான், குழந்தையோட விளையாடுறது, பேசுறது, அவங்கள அரவணைச்சு பண்ணுறது, விதவிதமான கதைகள் சொல்கிறோம், அது கொஞ்சம் வயசான பிறகு முன்னாடி பாட்டு பாடுறது, தாலாட்டு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்டிமுலேஷன் குழந்தைக்கு. அப்புறம் இந்த தூளியில் வச்சு ஆட்டுறது, அப்புறம் நம்ம கொடுக்குற ஆயில் மசாஜ், இதெல்லாமும் அந்த குழந்தை மூளை தூண்டுதலுக்கு ரொம்ப உபயோகமான வழிமுறைகள். ஸோ அதை வந்து தொடர்ந்து அந்த அம்மா வந்து கவனிச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி இருக்கும். ஸோ இந்த இது வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஓகே இந்த குழந்தை கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது அப்புறம் சரியாயிடும், அப்புறம் வளர்ச்சி வந்து அவங்களுக்கு சரியாக, முக்கியமாக இந்த ஸ்பெஷல் சென்சஸில் நம்ம கண் சரியாக தெரியுதா காது கேட்குறதா, கண்ணெல்லாம் நம்ம பார்த்துருவோம் ஆனால் காது மட்டும் கொஞ்சம் நிறைய மிஸ் ஆகிடுவோம். குழந்தை வந்து 2 வயது வரைக்கும் பேசலை, அப்போ தான் வந்து காது சரியாக கேட்குதா அப்படின்னு நம்ம செக்அப் பண்ணுவோம். அதனால தான் இப்போல்லாம் வந்து பிறந்த உடனே காது வந்து ஹியரிங் ஸ்க்ரீனிங்கில் நம்ம பண்ணுறோம். அப்புறம் அதே மாதிரி ஐ செக்அப்க்கும் கரெக்டாக அவங்களோட விஷன் கரெக்டாக இருக்கா, பார்வை சரியாக இருக்கா நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அந்த செக்கப்புக்கு போகும்போதே அவங்க பார்க்கணும். இப்போ ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சி எடுத்துங்கன்னா பார்த்தீங்கன்னா 6 வாரம் முடிஞ்சவுடனே அந்த குழந்தை வந்து முகம் பார்த்து சிரிக்கும். ஒரு 4-5 மாதத்தில் கட்டாயம் தலை நிற்கணும். அப்புறம் 4-5 மாதத்தில் கூப்பிடப்படுத்துக்கும் குழந்தை, கூப்பிடடிச்சிடும். அப்புறம் தவழணும், உட்காரணும், இதெல்லாம் வந்து சரியான நிலையில் இருக்கா பார்க்கணும். இப்போ 1 வயது ஆச்சுன்னா குழந்தை தானே எழுந்து நின்று நடக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த நிலைகள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவங்க பார்க்கணும். எப்பவுமே ஒரு மார்ஜின் விட்டு சரி நம்ம லேட்டாக வந்து ஒரு டாக்டரை அணுகும்போது நம்ம ஈஸியாக சீக்கிரமாக பார்த்து அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்கக்கூடியது கொஞ்சம் நம்ம பண்ணணும். அதில் முக்கியமாக இப்போ ஒரு குறைமாத குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்போது நியூனட்டாலஜின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைமாத குழந்தைகளோட 28 வாரத்தில் பிறந்தாக்கணும் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுற இப்போ வந்து டெக்னாலஜி இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி குழந்தைகளை நம்ம காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு அவங்க வளர்ச்சி, முக்கியமாக உடல் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் அவங்களோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி குழந்தைகள் வந்து நாங்கள் இன்னும் ஸ்கூல் ஏஜ் வரைக்கும் ஃபாலோ அப் பண்ணுறோம். இப்போ இங்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க ஸ்கூல் ஏஜ் வரைக்கும் நம்ம இது இருக்கும், ஏன்னா அவங்க பிற்காலத்தில் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் ஈஸியாக அவங்களுக்கு ஒரு ஐக்யூ டெஸ்டிங்லாம் ஒரு 8th 9th போகும்போது, அந்த 10th போகும்போது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதனால் தொடர்ந்து இந்த ஸ்டிமுலேஷன், குழந்தை நார்மலாக பிறந்தாலும் சரி குறைமாத பிறந்தாலும் சரி அவங்களுக்கு இன்புட் தேவைப்படுது. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வேலூர் கட்பாடிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க, வயசு வந்து 28, இப்போதான் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது 1 இயர் பிஃபோர். ஸோ அவங்களுக்காக கேள்வி கேட்கலான் இருக்கேன். ஓகேம்மா பேசலாம். டாக்டர் என்ன? ஸோ அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1.5 வயசு ஆகுது டாக்டர். ஸோ அவங்க வந்து தானிய வகைகள் அப்படிங்கறத கொடுக்கலாமா, இந்த வயதுல உகந்ததா இருக்குமா, அப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன மாதிரியான தானிய உணவுகள் அப்படிங்கறத கொடுக்கலாம்? இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனா நினைச்சுக்கிறேன். அண்ட் செகண்ட் க்வெஸ்சன், இந்த எண்ணெய் குளியல் குறிப்பிட்டு இந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் என்ன? அந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து வீக்லி எவ்வளவு முறை குளிப்பாட்டி விடுறது நல்லது, ஒன்ஸ் போதுமா, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டாக்டர். ஓகே, இப்போ நீங்க 1.5 வயசுன்னு சொன்னீங்க குழந்தைக்கு, அந்த 1.5 வயசு குழந்தைக்கு நான் எல்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணுற எல்லா உணவும் கொடுக்கலாம். நீங்கள் முக்கியமாக தானியத்தை பற்றி கேட்டீங்க. ஸோ அரிசி, கோதுமை, கேழ்வரகு, அப்புறம் இந்த மற்ற மில்லட்ஸ் இப்போல்லாம் வரகு எல்லாம் இருக்குது. ஸோ அதை எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சாதமாக கொடுக்கலாம், இல்லை அரைச்சி ஊற வச்சு அரைச்சி அது தோசை, அப்பம், அடை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் முக்கியமாக தானியம்னு சொல்லும்போது அது வந்து ஒரு பல்சஸ் புரதத்தோடு சேர்த்து கொடுக்கணும். இப்போ நம்ம உணவுகள் பார்த்தீங்கன்னா இட்லினா அரிசி உளுந்து அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த உணவு வகைகள் கொடுக்கும்போது பருப்பும் சேர்த்துக்கணும். ஒன்று சாம்பார், கூட்டு அந்த மாதிரி அதோடு சேர்த்து கொடுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா அதை பவுடராக்கி நீங்கள் கூழ் மாதிரி கஞ்சி மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கேழ்வரகு கம்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், அப்போ அந்த பருப்பு வகையை சேரும். அதே மாதிரி அரிசி பொட்டுக்கடலை சேர்த்து பவுடர் ஆக்கி வச்சு அதை கூழ் மாதிரி காய்ச்சி அதில் நல்லெண்ணெய் வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். அப்படி நல்லெண்ணெய் வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் வரும். இப்போது அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட், பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா அது புரதம், அப்புறம் நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு ஃபேட்டு, அப்புறம் வெல்லத்தில் வந்து அயன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற சாதாரணமாக வீட்டில் பண்ணுற எல்லா உணவுமே இந்த மாதிரி காம்பினேஷன் உணவு தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் நெய்யோடு தான் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக கொடுப்போம், அது குட் காம்பினேஷன். அந்த மாதிரி எல்லா தானிய வகையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது பவுடர் பண்ணி கூழ் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஊற வச்சு அரைச்சி அடை மாதிரியும் பண்ணலாம், இல்லை வேக வச்சு நம்ம சாதம் மாதிரி பண்ணி அதோட ஒரு கூட்டு பருப்பு வகை காய்கறியும் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம், இது கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு. பட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு தானியம் எல்லாத்தையும் ஒரு இந்த மல்டி மிக்ஸாக ஒரு 21 தானியம் அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லதில்லை. ஒரு சீரியல் ஒரு பல்ஸ் ரொம்ப சேர்த்து ஒரு 3 or 4 தானிய வகைகள் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. சில டைம் இந்த நட்ஸ் இருக்குல்ல, இந்த பாதாம் முந்திரியெல்லாம் சில பேர் சேர்த்துப்பாங்க, அது முடிஞ்சால் அதையும் அந்த பவுடர் பண்ணி இதில் வந்து அவங்க சேர்த்துக்கலாம். ரெண்டாவது கேள்வி நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா எண்ணெய் குளியல் பற்றி. எண்ணெய் குளியல் பற்றி நீங்கள் கேட்டிங்க. இப்போ எண்ணெய் குளியல் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயில் மசாஜுங்கிறது நம்ம தசை வளர்ச்சிக்கு நல்லது தான், ஆனால் அதை வந்து ஒரு மிதமான நிலையில் பண்ணணும். ஆயில் மசாஜுங்கிறது இன்ஃபேக்ட் குழந்தை குளித்த பிறகு பண்ணணும். நம்ம ஊரில் எல்லாம் பழக்கத்தை வந்து எண்ணெய் தேய்ச்சி குழந்தைய குளிக்க வச்சுட்டு அப்படியே நம்ம விடும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, அது குழந்தை கிளீனாக தான் ஆகும். பட் எண்ணெய்னா வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும், டெய்லி தேய்க்க வேண்டாம். ப்ளஸ் அந்த எண்ணெய் தேய்க்கும் போது குழந்தைக்கு முந்தையெல்லாம் காதில் விடுறது, மூக்கில் விடுறது, கண்ணில் விடுறது அப்படியெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பழக்கங்கள் கட்டாயம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது குழந்தை வந்து அதை பண்ணும்போது ஒரு திமிரி அழும் குழந்தை, அழும்போது அப்போ அந்த எண்ணெயெல்லாம் நுரையீரலுக்குள்ளே போய் ஆஸ்பிரேஷன் ஆகி அதனால் நிமோனியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சிம்பிளாக மேலே எண்ணெய் தடவி தலைக்கோ இல்லை உடம்புக்கோ தடவிட்டால் அதை அப்படியே குளியல் பண்ணதில் ஒரு தப்பும் இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதே மாதிரி குளித்து விட்ட பிறகு அதுவும் சின்ன குழந்தைங்க லெஸ் தென் 1 இயர் அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்ல ஜென்டில் ஆயில் மசாஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா, எந்த வெஜிடபிள் ஆயில் வச்சும் மசாஜ் பண்ணலாம், நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணலாம். அது பண்ணும்போது அந்த குழந்தையோட தசை வளர்ச்சி நல்லா இருக்கும், அந்த குழந்தையும் அது வந்து ரொம்ப சுகமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு தொடு உணர்ச்சி தூண்டுதல் தான் அந்த ஆயில் மசாஜ், அதனால் அது குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு காரியம் செய்யும்போதும் ரொம்ப ஃபியர்ஸாக அப்படி ரொம்ப ரஃப்பாக பண்ணாமல் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணி நம்ம பண்ணோன்னா அது குழந்தைக்கே ஒரு மகிழ்ச்சியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இல்லாட்டா இது ரொம்ப நம்ம ரஃப்பாக பண்ணும்போது அந்த குழந்தை அதை விரும்பாது, அப்போ தான் அந்த குழந்தை வந்து எதிர்த்து அழும். அப்படி அழும்போது நம்ம மிஞ்சி நம்ம பண்ணும்போது தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அதனால் மிதமான நிலையில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ஆயில் பாத் கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. மசாஜ்னா டெய்லி கொடுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? வைஷாலி, பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோங்க மேடம். ஓகே வைஷாலி, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னோட குழந்தைக்காக, இப்போ தான் டெலிவரி ஆகி 1 வீக் ஆகுது என்னோட குழந்தைக்கு. வெரி குட்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மோஷன் வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ் பிளாக்கா போனாங்க மேடம். ஆமா, அது காட்டு மலம் சொல்லுவோம். சொல்லுங்க. மோஷன் போகவே இல்ல, ஆனா நார்மலா யூரின் போயிட்டு இருக்காங்க. இது ஏதாவது நீங்க தாய்ப்பால் தானே குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? அம்மா பால் தானே? ஃபுல்லா தாய்ப்பால் தான். ஆமா, சில டைம் இந்த மாதிரி அம்மா பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு 2-3 நாள் கூட மோஷன் போகாம இருக்கும். சில டைம் வந்து 1 நாளைக்கு 4-5 தடவை கூட போவாங்க. அதனால நீங்க குழந்தையோட வயிறு சாஃப்டா இருக்கும்போது கல்லு மாதிரி ஆகாம ஒன்றும் பிரச்சனை இல்லாம குழந்தை நல்லா இருக்குன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால நீங்க தைரியமா தொடர்ந்து உங்க தாய்ப்பால கொடுங்க. குழந்தை சில நாள் 2 நாள் கூட போகாம இருக்கும், பயப்பட ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த காட்டு மலத்திலேருந்து எல்லோ கலர் கிரீன் கலர் மாறும்போது சில டைம் இப்படி ஆகும், பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க தைரியமா இருக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க?
என்னோட பேர் வந்து ராமலட்சுமி சங்கரங்கோவில். ஓகேம்மா, யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ம், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ மேடம். ஆ சொல்லுங்க. எனக்கு இப்போ 24 வாரம் ஆகுது, நான் பிரெக்னண்டா இருக்கேன். வெரி குட். ஆ சொல்லுங்க. அனாமலி ஸ்கேன் சொல்லிட்டு ஒன்று எடுத்தாங்க. ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேபி ப்ரீச்சுன்னு சொல்லி தலை மேல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அது வந்து எப்ப திரும்பறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம்மா. இந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் இந்த 24 வாரத்துல இருக்கும்போது, அதாவது பிட்டம் கீழேயும் தலை மேலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் நாளாக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து செக்அப் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க எப்பெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீச் வந்து திரும்ப தான் நம்ம பார்க்கணும். அந்த ரொம்ப ரேராக தான் பர்சிஸ்டன்ட் ப்ரீச் ஆகும். ஸோ அதை வந்து அந்த கர்ப்பத்துக்கு டெலிவரிக்கு முன்னாடி அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரசவத்தை நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் ஒன்றும் அந்த ப்ரீச் திரும்புறதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சாதாரணமாக எப்பவும் போல் டாக்டர் அறிவுரை கேட்டு எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. நார்மல் எக்ஸசைசஸ், சிம்பிள் எக்ஸசைசஸ் லைக் வாக்கிங் அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். வேறு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். படுக்கும்போது ஒரு கழிச்சு படுங்க, அது போதும். தொடர்ந்து வந்து நீங்கள் செக்அப் பண்ணி அந்த ப்ரீச் வந்து தலை வந்து திரும்பி கீழே வருதான்னு நீங்கள் கண்காணிச்சுட்டு வரணும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? எனக்கு ஊர் ஒரு மாதிரியாவே இருக்குது. அந்த பீரியட் ஆகிற டேட் ஆகிற மாதிரியே இருக்குதுங்க மேம். ஓகே, இப்போ எத்தனை நாள் தள்ளி போயிருக்குங்க? எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு தீட்டு உங்களுக்கு? இல்லைங்க மேம், தள்ளிலாம் போகல. போன மாதம் 22 தான் ஆனேன். சரிங்க. என்ன அப்படியே அந்த ஆவர மாதிரியே எனக்கு இருக்குது. இன்னும் டேட் வரலிங்க மேம், 22 நாள் இன்னும் வரல இருக்குன்னு தெரிய வரலிங்க. சரி, ஆனால் ப்ளீடிங் வரல இல்ல உங்களுக்கு இன்னும்? இல்லைங்க, ஆனால் ஆவர மாதிரியே அந்த பவுர் ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கு. சில டைம்ஸ் வந்து இந்த ஹார்மோன் மவுண்ட் ஆகும்போது அப்படி நம்மளுக்கு வரா மாதிரி ஒரு அறிகுறி இருக்கலாம். நீங்கள் வந்தால் தான் பயப்படணும், அடிக்கடி வருதுன்ட்டு நீங்கள் பயப்படணும். அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா பயப்பட வேணாம். சில டைம் கொஞ்சம் ஹார்மோன் எக்ஸஸ் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஹெவினஸோ இல்லை தலைவலியோ அந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து பயப்படத்துக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பண்ணுறீங்க? ஜனனி மேடம். சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஜனனி? வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. டாக்டர், என் பையனுக்கு 2.5 வயசு ஆகுது. ஆமா. அவ வந்து டிரஸ் பண்ண அவங்க இருக்காங்க, பெரியமா பொண்ணு, அவ புரிஞ்சு ஒரு 7 வயசு இருக்கும். டிரஸ் பண்ணும்போது அவன் பாக்குறான். ஓ, அவங்க ட்ரெஸ் பண்ணும்போது இவன் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அதை வந்து சின்ன குழந்தை தான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு ட்ரெஸ் பண்ணும்போது பார்க்கக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இன்னும் அந்த வயசு வரலை. அதனால் நீங்கள் அந்த பெரிய குழந்தைய வந்து ட்ரெஸ் பண்ணும்போது எப்பவுமே ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ரூமில் போய் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து கதவை மூடிக்கிட்டு பண்ணுறதுக்கு அவங்க சொல்லி கொடுங்க. பட் ஈவெண்ட்டையும் போய் ரொம்ப நீ பார்க்கக்கூடாது, அது தப்புன்னு இந்த சொல்கிறத வந்து புரிகிற வயசு இப்போ இல்லை. அதனால் எங்கள் குழந்தைய அங்கேருந்து விலக்கி கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு அவங்க சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் அந்த பெரிய பெண் குழந்தைக்கு வந்து எங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எப்படி ரூமில் இருந்து பண்ணணுங்கிறத அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இந்த குழந்தைய 2 வயசுக்கு இப்போ வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்தாலும் ஒரு புரிகிற ஏஜ் இன்னும் ஆகலை. அது வந்து அது தப்புன்னு இப்போவும் நான் சொல்ல மாட்டேன், பட் அதை வந்து அவங்களுக்கு சொல்லி புரிகிற வயசு இப்போ இல்லை. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், உங்கள் குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. பொதுவாக முன்னொரு காலத்துலலாம் தாய்மார்கள் கேட்கக்கூடிய கேள்வி, குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருக்கா, சத்தே பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ கொஞ்சம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய தாய்மார்கள் கொஞ்சம் ஒபீஸ்டாக இருக்கா என் பிள்ளை, ஸோ என்ன பண்ணி அவங்க உடம்பை இழைக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன? கால மாற்றம் தான் இதுக்கான காரணமாக இருக்குமா? இல்லை இல்லை, இப்போ முதல்ல வந்து இந்த ஒபீசிட்டிக்கு இப்போ ரொம்ப காரணம், குழந்தைகள்லாம் பருமனாக இருக்கிறது காரணம் ஒன்று, நம்ம அவளோட உணவு பழக்கம்.
ரெண்டாவது லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது முந்தி காலம்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க நிறைய, அந்த விளையாட்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்டோர் அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்க நிறைய பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக ஒபீசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட், அதாவது நீங்கள் வீட்டிலையே பண்ண உணவுகள் சாப்பிட்டா பரவாயில்ல, இந்த ரெடி டு குக் ஃபுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷனுக்கு சால்ட் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் வாட்டர் தண்ணீர் ரிட்டென்ஷன் ஆகி கொஞ்சம் குண்டாகலாம். ப்ளஸ் ஃபேட்டும் இப்போ வந்து அந்த மாதிரி ப்ரிசர்வ்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக நல்லா அவங்க வந்து கொழுப்பு சத்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து தாய்மார்களுக்கு அது ஈஸியாக இருக்குது இப்போ பண்ணுறது. முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தர வேளையில் எல்லா வீட்லேயும் ஒரு குழந்தைக்காகவே ஒரு தின்பண்டம் உணவு டிஃபன் பண்ணுவாங்க. இப்போ அதை விட வந்து ஈஸியாக வந்து ஒரு பேக்கெட் எடுத்து கொடுக்கறது வந்து ஈஸியாக அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது. ரெடி டு மேக் ஜங்க் ஃபுட் வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வெளியே போகும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சத்தான உணவு சாப்பிடணும். இந்த மாதிரி கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதோ, இப்போ நீங்கள் இந்த சில பெவரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட் ஒரு 400 ml எடுத்தாவே அதில் அவ்வளோ நிறைய கேலரிஸ் இருக்குது, அதனால் அதனாலேயும் அவங்க ஒபிசிட்டி. இப்போ எப்பவுமே நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அதை வந்து செரித்து நம்ம பண்ணணும். அதை பண்ணணும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை. இப்போது குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாகவே அவங்க பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கும், அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் ஒல்லியாக இருந்து அதுக்கப்புறம் நம்ம அடல்ட்ஹுட்டில் வந்து கொஞ்சம் பருமன் ஆகிறோம். பட் அந்த பிஎம்ஆரையும் வந்து லோ ஆகிற மாதிரி அவங்க வெறும் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அப்போது அந்த அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து யூஸ் ஆகாது, யூட்டிலைஸ் ஆனால் தான் அவங்க வந்து அந்த பருமன் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக டெய்லி அவங்களுக்கு வந்து ஒரு 40 minutes அவுட்டோர் ஆக்டிவிட்டி கட்டாயம் இருக்கணும். அதுவும் முக்கியமாக 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கட்டாயம் அவங்க வந்து ஒரு விளையாட்டு, அது நார்மலாக சும்மா ரன்னிங்காக இருக்கலாம், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு விளையாட்டு தான் அவங்க போகணுன்னு அவசியம் கிடையாது, சைக்கிளிங் அந்த மாதிரி ரெண்டாவதும் அவங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபுட்டு, நம்ம வீட்டில் எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொழுப்பு சத்து அதிகமான ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, பேலன்ஸ்டு சரி விகித உணவு வந்து நம்ம கொடுக்கணும். அந்த கொடுக்கும்போது அந்த நான் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட், புரதம், ப்ரோட்டீன் அந்த மாதிரி. முக்கியமாக எந்த உணவு சாப்பிட்டா வெயிட்டே போடாதுன்னா வெஜிடபிள்ஸ், நீங்கள் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸோ எந்த கலர்டு வெஜிடபிள்ஸோ, வெஜிடபிள்ஸ் நிறையா கொடுக்குற பழக்கத்தை நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இன்கல்கேட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஸோ ரெண்டாவது ரொம்ப நம்ம ஈஸியாக சாப்பிட்டு பருமனே ஆகாதது ஃப்ரூட்ஸு. ஸோ அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து மற்ற உணவுகள் லைக் ரொம்ப கெட்டித்தயிர், ரொம்ப நெய்யோ ரொம்ப அதெல்லாம் தேவை, ஆனால் ரொம்ப கொழுப்பு இருக்கிற சாமான்கள் வந்து சாப்பிடுது. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் இறைச்சியில் வந்து ரொம்ப லீன் பாடி மாஸ் இருக்குது, லீன் ஃபேட் இருக்கிறத நம்ம சாப்பிட்டோன்னா வந்து அவ்வளோ எடை ஏறாது. மீன் வந்து ரொம்ப நல்ல நான் வெஜிடேரியன் ஃபுட்டு. அதே மாதிரி கீரை வகைகள் எவ்வளவுனா அவங்க சாப்பிட்லாம், அது வெயிட் அவ்வளோவா போடாது. ஸோ அதே மாதிரி இந்த கார்போஹைட்ரேட் நம்ம ஸ்டார்ச்னு பார்த்தோன்னா தானிய வகைகள் அரிசி கோதுமை அதெல்லாம் இருக்குது, அது ரைட் ப்ரொபோர்ஷன் புரதத்தோடு நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா அப்போ அந்த குழந்தைக்கு ஒபிசிட்டி வராது. ஸோ அதனால் வீட்டில் கொடுக்குற உணவும் நம்ம வெஜிடபிள்ஸும் கீரைகள் ஃப்ரூட்ஸு அதை நம்ம நிறைய என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் ஆனால் அவங்க குழந்தைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, அதனால் அவங்கள அதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அம்மாக்கள் வந்து சுத்தமாக சுகர் கொடுக்க மாட்டாங்க, ஆயில் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு. ஸோ பேலன்ஸாக நம்ம கொடுக்கணும், அவங்களோட ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். அதனால் அவங்க நல்ல சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு அவங்கள ஆக்டிவிட்டி பண்ண வச்சோன்னா அவங்க டெஃபினட்டாக வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் குழந்தைங்கள வந்து அப்புறம் அவங்களோட ஸ்க்ரீன் டைமும் இப்போ அதிகமாகிடுச்சு. எப்போ இப்போ குழந்தைங்க பார்த்திங்கன்னா வீட்டில் மொபைல், டேபு, கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை தான் நிறையா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே அப்படி பார்க்கும்போது உட்காந்து ஒரே இடத்துல பார்க்கும்போது அவங்களோட எனர்ஜி யூட்டிலைஸே ஆகாது, ஆனால் அவங்க உணவு வந்து நார்மலாக சாப்பிடும்போது அவங்களோட பருமன் அதிகமாகுது. அதனால தான் இப்போ சின்ன வயசுலேயே இப்போ நிறைய குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 kiloடலாம் வராங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு ஆக்டிவிட்டி வந்து நம்ம கொடுக்குறோம், அது வந்து ப்ளே கிரவுண்ட்ஸ் நிறைய பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு போகணும், ஆக்டிவிட்டி டெய்லி பண்ணணும், டெஃபினட்டாக வாரத்தில் 5 நாளாவது அவங்க ஆக்டிவிட்டி அவங்க பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் என்கரேஜ் பண்ணணும். இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா முந்தி காலம்லாம் நிறைய பிடி பீரியட் இருக்கும்,
ஸோ அந்த பிடி பீரியட்ஸ் வாரத்தில் அட்லீஸ்ட் 2 to 3 பீரியட்ஸ் 3 hours அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்லையும் வி ஹாவ் டு என்கரேஜ் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து கட்டாயம் நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் என்கரேஜ் பண்ண சொல்லி அவங்க நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். பட் அதே மாதிரி பேரண்ட்ஸும் அதை வந்து ரிக்வஸ்ட் பண்ணலாம் ஃப்ரம் த ஸ்கூல் ஆஸ் அ பேரண்ட் டீச்சர். ப்ளஸ் அட் ஹோம் வந்து வீட்டில் வந்து அவங்க வந்து அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி பற்றி நம்ம கட்டாயம் அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு பெரிய குழந்தை இருந்தால் சின்ன குழந்தையோட அவங்களோட விளையாடுறது, மாடி ஏறுறது, மொட்டை மாடியில் விளையாடுறது, இடம் இல்லைனா கூட அப்புறம் பக்கத்தில் விளையாடுறது, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைப்பு எந்த மாதிரி உணவு கொடுக்குறோங்கிறது முக்கியம், எந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவு அவங்களுக்கு கொடுக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் மீறி தான் சில மெடிக்கல் காசஸ்க்கு அவங்க ஒபிசிட்டி இருப்பாங்க. பட் முக்கிய காரணம் இந்த ரெண்டு தான். ஓகே மேம், பல விஷயங்கள் குழந்தை வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கும், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் டாக்டர், நான் கிருஷ்ணகுமார், குழந்தை. ஓகே கிருஷ்ணகுமார், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட குழந்தை இப்போ 1 வயசாகுது பையன். சொல்லுங்க. நீங்க சொன்ன ப்ராப்ளம் தான், எனக்கு இப்போ வெயிட் வந்து ஆனா இன்க்ரீஸ் ஆகல. அவன் வந்து 3 டைம் நல்லா சாப்பிடுறான், நல்லா ஆக்டிவா இருக்கான், நல்லா விளையாடுறான். பிறக்கும்போது எவ்வளவு இடம் இருந்தாருங்க? பிறக்கும்போது எவ்வளவு இடம் இருந்தாரு? பிறக்கும்போது குழந்தை 3 கிலோ இருந்தா மேடம், 3.1 இருந்தா. இப்ப எவ்வளவு இருக்காரு? இப்ப 1.5 வயசு, 9 kgs இருக்கா? 9 kg ஓகே தாங்க. என்ன காரணம் பாருங்க. ஹீமோகுளோபின் அதாவது அனிமியா வராம இருக்கணும்னா நீங்க வந்து பச்சை காய்கறிகள், கீரைகள் நிறைய கொடுக்கணும், வெல்லம் சேர்த்துக்கணும், கொஞ்சம் இறைச்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் அயன் கண்டெய்னிங் ஃபுட்டு வந்து நிறைய நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உணவில், அப்போ அந்த ஹீமோகுளோபின் கம்மி ஆகாது. பேலாக அதாவது வெளுப்பாக இருப்பார் கொஞ்சம், அந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கான்னு நீங்கள் கட்டாயம் செக் பண்ணுங்கள். அப்படி கம்மியாக இருந்தால் அது எந்த காரணத்துக்காக இருக்குது, உணவு பற்றாக்குறையினால் தான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்கு இருக்கா நீங்கள் கவனிங்க. வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா 9 கிலோ 1.5 வயசுக்கு நல்ல வெயிட்டு தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பேலாக இருக்காங்க, குழந்தை வெளுப்பாக இருக்காங்க, அனிமிக்காக இருக்காங்கன்னா அது என்ன காரணம்னு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ சார், குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் அது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் பத்மா சொல்லிட்டு சிவகாசிலேருந்து பேசுகிறேன். ஓகே பத்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? குழந்தைக்காகவா? ஆ சொல்லுங்கள். எனக்கு ஃபைனான்ஸ்ல நாங்க வந்து கொஞ்சம் வெளியே திருச்சி போயிருக்கும் போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே, அவனுக்கு பிரெயின்ல கிளாப் இருந்தது சொன்னாங்க, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு எல்லாமே சரியாயிருச்சு மேம். எனக்கு ஒரு டவுட், ஃபியூச்சர்ல ஏதாவது இதுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டா இருக்கால மேம் கேட்கலாம். ஓகே, இப்ப தலையில அடிபட்டுதா குழந்தைக்கு? கையசைவு கால அசைவு நல்லா இருக்கா? திரும்பி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால உங்க குழந்தை இப்ப நல்லா இருக்குன்னா நீங்க கவலைப்படாம இருங்க, தொடர்ந்து டாக்டர் கிட்ட மட்டும் இந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு செக்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? நான் மலர் பேசுறேன், திருவண்ணாமலையில இருந்து. ஓகே மலர், இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய பையனுக்காக கேட்கணுமா. ஓகே, குழந்தையோட வயசு என்னமா? 1 வயசு 3 மாசம் ஆகுதுமா. ஓகே சொல்லுங்க. என்னுடைய பையனுக்கு வந்து லோ ஹெச்டி இருக்கு மேம், 7.6 தான் மேம் இருக்கு. சரி, அதுக்கு எதுவும் காரணம், என்ன காரணம்னு சொன்னாங்களா? காரணம் எதுவும் சொல்லல மேம், அதாவது அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க மேம். ஓகே, நீங்க தாய்ப்பால் குழந்தைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா?
நிறுத்திட்டீங்க, பரவாயில்ல. இப்ப நீங்க கூடுதல் உணவு கொடுக்கும்போது அந்த உணவுல கீரை எல்லாம் சேர்த்துக்கோங்க, கீரை சேர்த்துக்கோங்க, பச்சை காய்கறிகள் சேர்த்துக்கோங்க, இரும்பு சத்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மாமிசம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்குன்னா அயன் சிரப்பு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அயன் அண்ட் ஃபாலிக் ஆசிட் சிரப்பு, அந்த சிரப்பு கொடுங்க. இது ஊட்டச்சத்துனால வந்த குறைவு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி உணவு கொடுத்து தேவையான அயன் சிரப்பு கொடுத்தும் நல்லாக்கலாம். ஏன்னா ஹீமோக்ளோபின் 7 குறைவு தான் அது. அதனால அது என்ன காரணத்துக்காக இருக்குன்னு முதல் நம்ம ஊட்டச்சத்து குறைவு அப்படின்னா உணவு சரி பண்ணிட்டு இந்த அயன் சிரப்பு நீங்க தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா நல்லது. இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் நாங்க என்ன சொல்றோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் 2 அயன் சிரப்பு கொடுத்தா இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது குறைவு வந்து கம்மியாயிடும். அதனால ரொட்டீனாவே இப்போ 6 பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து 2 வந்து ப்ரொஃபிலாக்டிக்காக நம்ம முன் எச்சரிக்கையாகவே அந்த குழந்தைக்கு அயன் சிரப்பு கொடுத்து வந்தோம்னா நம்ம அந்த குழந்தைக்கு அனீமியாங்கிற நோய் ரத்த சோகை வராமல் தடுக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், நான் மதுரையில இருந்து வெங்கடேஷ் பேசிட்டு மேடம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. பாப்பாவுக்கு இப்போ 1.5 ஆயிடுது மேடம். ஓகே, நீங்க வந்து ரொம்ப ப்ரிடாமினா அதாவது எப்பவுமே பாலே குடுத்துட்டு இருந்தீங்கன்னா சில குழந்தைகள் லிக்விட் சாப்பிட்டு அவங்க வயிறு பசி அடங்கிடும், அதனால அவங்க சாலிட் சாப்பிட மாட்டாங்க. ஆகையினால நீங்கள் இப்போ உணவு கொடுக்கணுன்னா முதல்ல கெட்டி ஆகாரத்தை கொடுங்க, சாலிட் உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் கொடுங்க. நீங்கள் பாலே உணவாக கொடுக்கக்கூடாது, நிறைய தாய்மார்கள் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. ஏன்னா குழந்தை சாலிட் உணவு சாப்பிடலைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் பாலாவது குடிச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் குழந்தைய வந்து நம்ம ஊக்குவித்து அந்த சாலிட் உணவு வந்து கொடுக்கணும். அண்ட் முக்கியமாக அவங்க உணவு சாப்பிட்ற பழக்கம் வரணும்னா அவங்களே சாப்பிட்றதுக்கு நீங்கள் விடுங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து தட்டில் போட்டு அவங்க கவுத்து கீழெல்லாம் இறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே எடுத்து எடுத்து கொடுக்கணும் போது குழந்தை தானே சாப்பிடணுன்ற ஆசை இருக்கும்போது குழந்தை சாப்பிடாது. ப்ளஸ் நீங்கள் சாப்பிடும்போது குடும்பமாக குழந்தைக்கும் ஒரு பக்கத்தில் தட்டு வச்சு அவங்க சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் ஊக்குவிக்கணும். ஸோ அப்படி ஊக்குவிக்கும் போது அந்த குழந்தை நல்லா சாப்பிடும், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாலை கொஞ்சம் குறைச்சிட்டு கெட்டி ஆகாரத்தை அதிகமாக கொடுங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் என்னோட டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் திஸ் கிரிட்டிகல் டைமிங், பேக் இன் தி வால்.